ஈரோடு கனிராபுத்தர் குளம் ஜாமியா மஸ்ஜித் பின்புற வீதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவரது மனைவி பத்மா, இவர்களுடைய மகள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் மகனுக்கு திருமணமாகி தனியாக வசித்து வருகிறார். சுப்பிரமணி தரிப்பட்டறையில் வேலை பார்த்து வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணுடன் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பத்மா அந்த பெண்ணின் உறவை கைவிடுமாறு சுப்பிரமணியை பல முறை கண்டித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் சுப்பிரமணி தகாத உறவை தொடர்ந்து வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த பேச்சு எடுத்ததுமே சுப்பிரமணி பத்மாவை அடித்து துன்புறுத்தி உள்ளார். இதே நிலை தொடர தொடர பத்மா பயங்கர விரக்திக்கு ஆளாகியதாக சொல்லப்படுகிறது. அடி வாங்கியும் கணவனை திருத்த முடியாத பத்மா வயதான காலத்தில் தகாத உறவு தேவையா என குமுறி உள்ளார். ஒரு கட்டத்தில் தகராறு முற்றிய நிலையில் இரவு முழுவதும் சண்டை போட்டுவிட்டு இருவரும் தூங்க சென்றுள்ளனர். ஆத்திரத்தில் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்த பத்மா அதிகாலை 4 மணி அளவில் சுப்பிரமணியை கட்டையாலேயே அடித்து துடி துடிக்க கொன்றார். பின்னர் வீட்டின் கதவை பூட்டிவிட்டு நேராக வீரப்பஞ்சத்திரம் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற பத்மா நடந்த சம்பவத்தை கூறி சரணடைந்தார்.